காலத்துல அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தா என்ன நடக்கும்? இதுல இருக்கு, அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கு போர் வந்தா அமெரிக்கா தான் ஜெயிக்குதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, மிலிட்டரி பவர்ல முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 இடம் தள்ளியே தான் இருக்கு. அதிகப்படியான செலவு செய்ய நாடும் அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட அமெரிக்காவை இந்தியாவில ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவை நம்பிதான் நிறைய உலக நாடுகளே இருக்குன்னு சொல்லலாம். இந்தியா போர்ல எந்த அணியோடு இணையதோ அந்த அணி தான் வெற்றி பெறும். ஏன்னா இந்தியா கிட்டதான் 13 லட்சத்துக்கு அதிகமான ஆர்மி பீப்புள்ஸ் இருக்காங்களாம். ஒருவேளை அமெரிக்கா இந்தியாவை தாக்க தொடங்கினா இந்தியாவுக்கு ஆதரவா ரஷ்யாவும் சைனாவும் களையிறங்குவாங்களாம். ஏன்னா ரஷ்யாவுக்கு பரம எதிரியும் அமெரிக்கா தான், சைனாக்கும் பரம எதிரி அமெரிக்கா தான். இந்த மூணு கண்ட்ரி ஒன்னானாங்களா அமெரிக்காவை எளிதில வீழ்த்த முடியுமா? இருந்தாலும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல நிறைய கண்ட்ரிஸ் வருமா? என்னதான் சின்ன சின்ன சண்டைகளா இருந்தாலும் இந்தியா எந்த நாடோடையும் போர் வைக்க விரும்பாது. எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் இந்தியாவை தான் சமாதானம் பேச கூப்பிடுவாங்களாம். இந்த விஷயத்தை கேட்ட ஒவ்வொரு இந்தியரும் கண்டிப்பா பெருமைப்படணும். இந்த உலகத்துல பொறுமையான எதையும் வெல்லலாம்னு சொல்றதுக்கு இந்தியா மிகப்பெரிய உதாரணம் சொல்லலாம்.